வணக்கம். அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திரமான வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஐயா வந்து இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், நான் வர்றதுக்கு முன்னாடியே லாகின் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்மளாம் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டயத்துக்கு வந்துருங்க. இந்த தலைப்பு வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு கொஞ்சம் எதுக்கு புரியல. சுதந்திரமும் அடக்குமுறை ஆப்போசிட் சைடா இருக்க. ஒருவேளை நம்ம இண்டிபெண்டன்ஸ் டயத்துல வந்து வெள்ளக்கார நம்ம வந்து சுதந்திரம் கேட்டதுக்கு அடி அடினு அடிச்சு போட்டாங்க, அதனால வந்து அது ரைட்டுன்னு சொல்றாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வந்து, சரி நம்ம கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு வாங்கையா என்றதுக்கு விளக்கம் கொடுங்க. நான் முதல்ல உங்களை கேட்டு பார்க்கலான்னு இருக்கிறேன். தலைப்ப போட்டாச்சு, இன்னும் நம்ம அது சம்பந்தமா நம்ம சிந்திச்சு பார்ப்போம். ரெண்டுமே கான்ட்ராஸ்டா தான் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியுது. நாம எப்பவுமே அடக்குமுறை கண்ட்ரோல் இதுக்கெல்லாம் அகேன்ஸ்டா தான் நாம இருக்கிறோம். சரி, இருந்தாலும் நாம ஒரு தலைப்பையும் போட்டாச்சு, அதனால என்ன தோணுதுன்னு உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் பகிர்ந்து விடலாம். வாங்க, நீங்க வந்து உங்களுக்கு என்ன தோணுது இந்த தலைப்பை பொறுத்த மட்டிலும், நம்ம ஐயாவுடைய கருத்துக்களோட நம்ம இவ்வளவு நாளைக்கு பயணம் செஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இதுல இந்த தலைப்புக்கு என்ன இருக்கலாம், உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத ஷேர் பண்ணிக்கலாம். முத்து பழனியப்பா, நான் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன், வாங்க சார். சார், நான் ஏகம்மை, அவங்க ஐபேட்ல இருந்து ஜாயின் பண்ணேன். சரி, வெரி குட். வணக்கம். அதாவது அடக்குமுறைங்கிறது வந்து நமக்குள்ள அந்த இது ஒளிஞ்சுகிட்டு இருக்குது, வெளியே வரல, நமக்குள்ளேயேதான் இருக்குது அடக்கும் போது. இதுல வந்து விடுதலையில வந்து அது பிரவாகமா அது வந்து பிரபஞ்சத்துல இதுவா கரைஞ்சிருது, டோட்டல் கான்சியஸ்ல கரைஞ்சு போயிடுது. சோ அது வந்து திரும்ப நமக்கு திரும்ப திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, வாய்ப்புகள் இல்லைன்னு கூட சொல்லலாம். அடக்கு முறையில திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன பொறி தட்டினா கூட அது வந்து வெளியில வரும். இதுதான் சார் என்னோட கருத்து. சரி அம்மா, சார் நன்றி. வாங்க, நீங்க மற்ற யாராவது கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்கன்னா. அவங்க ஏதோ திருப்பி வந்திருக்காங்க. ஏகமை, ராங்கா பிரஸ் பண்ணிட்டீங்க இல்லாட்டி வாங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க பிரஸ் பண்ணிட்டேன், ராங்கா பிரஸ் பண்ணிட்டேன். வெரி குட், வெரி குட். வாங்க, வேற வேற கருத்துக்கள் இருக்கிறதுக்கு கான்ட்ரவர்சியல் டாபிக் இருக்கிறதுனால எகைன் அவங்க ராங்கா ப்ரொசீட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ஸோ முத்துப்பலனப்பியா எகைன் ராங் ப்ரொசீட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. வாங்க, வேற வேற யாராவது கருத்துக்களை சொல்ல விரும்புனீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. யாருக்கும் இல்ல, எல்லாரும் இந்த டைட்டிலே அடக்குமுறை பண்ற மாதிரி இருக்குங்களா எப்படி? நம்ம யாருக்குமே இந்த தலைப்பு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதனால யாருமே ஒத்துழைக்கிற மாதிரி தெரியல. ஐயா மணி ஐயா ஃப்ரம் கோயம்புத்தூர் ஐயா வந்திருக்காங்க, வாங்க ஐயா பேசுங்க. அன்மீட் பண்ணிருக்கேன், நீங்க தாராளமா பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த அடக்குமுறை அப்படின்ற வார்த்தையை சாதாரண நாம எடுத்து கண்ட்ரோல் அப்படின்னு நாம என்ன சொல்றது? கண்ட்ரோல் வெளியிலே சரி உள்ள சரி அது கொஞ்ச நாளைக்கு தான் பண்ண முடியும். கொஞ்ச நாளுக்கு பண்ண பிறகு அந்த கண்ட்ரோல் கை விட்டு போகும். அதனாலதான் ஐயாவுடைய
அந்த ஞான தியானத்தை விடு ஞானத்தை பெறு அந்த ஒரு புத்தகத்துல ரொம்ப தெளிவா ஐயா குறிப்பிட்டிருக்காங்க. எந்த ஒரு பயிற்சி முயற்சிகளும் மனசை கொஞ்ச நேரத்தை கட்டுப்படுத்தி வைக்க முடியும். அதன் பிறகு மனசானது தன்னுடைய இயல்பான சுபாவத்தை நடக்கும். அது போலதான் இந்த எல்லா விஷயங்களும் யார் நம்ம வந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அக்கம் பக்கத்துல இருந்தும் கூட நாம நினைப்போம் அவங்கள நம்ம கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம், நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா கொஞ்ச நேரம் தான், இல்லைன்னா நம்ம இருக்கிற வரலும் நம்ம வெளியில போனவொடனே அவங்களும் அவங்களோட இயல்பான சுபாவத்தில் இருப்பாங்க. அதே போலதான் நம்முடைய மனசு இருக்கு. நம்ம குறிப்பிட்ட கோயிலுக்கு போகும்போதோ தியானம் பண்ணும்போதோ ஜபம் பண்ணும்போதோ அது நம்ம கையில கண்ட்ரோலா இருக்கிற போல ஒரு அனுபவம் இருக்கு. ஆனா அந்த இடத்த விட்டு மாறிட்ட உடனே மறுபடியும் மனசு ஆனந்த சுபாவத்தை இருக்கு. ஆகினால இந்த அடக்குமுறையினாலும் இல்லை மனதை இந்த கண்ட்ரோல் பண்றதுனாலும் இன்றைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே அந்த நிலையை அடைய முடியாது. ஒரு தனி மனிதனாக இருக்கலாம், ஒரு சமுதாயமாக இருக்கலாம், ஒரு நாடாக இருக்கலாம். ஆகினால பாரத நாடு இதுவரையும் எது நாட்டுமீதும் படையெடுப்பது கிடையாது. காரணம் பாரத நாட்டுடைய தத்துவம் என்ன சொல்லுன்னா தனி மனிதனுடைய முக்தி, தனி மனிதன மோட்சம். தனி மனிதன மோட்சத்துல ஒரு விஷயம் சொல்றாங்க, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது. இங்க எதுவும் தள்ளுறதுக்கும் கிடையாது, கொள்றதுக்கும் கிடையாது, எல்லாத்துக்கும் ஏற்றுக்கொள்ளும் ஸ்ரீகரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அக்செப்ட்மெண்ட் இருக்கு. சாதாரணமா ரெண்டு பேர் சொல்லுவோம், அவர் என்ன பிரச்சனை பண்றாரா சரி பாப்பா அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்னு சொல்றோம். அட்ஜஸ்ட்மெண்ட் வேர்டு கம்ஸ் அவுட் ஆஃப் ஈகோ. அவருக்கு ஒண்ணு தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் என்ன பண்ணுறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். வேற த அக்செப்டன்ஸ், அவனும் நானும் ஒரே இறைவனுடைய அம்சம் தான், ஒரே பரம்பரோட அம்சம் தான் அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு புரிந்து கொள்ளும் போது அவரையும் நாம ஏற்றுக்கொள்கின்றோம். ஆக இங்க அடக்குமுறை என்பது வேலைக்கு ஆகாது. ஐயாருடைய அந்த புரிதலுக்கு வந்த பிறகுதான் அகமும் புறமும் அது பிரபாகமாகத்தான் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டால் மட்டுமே போதுமானது. தலைப்பு சரின்னு சொல்லிட்டு தலைப்புக்கு உறவமா தான் பேசிருக்கிறாங்க. ஐயா மதன் ஐயா வந்து ஐ திங்க் டோட்டலி டிஃபரண்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாருன்னு நம்புறேன். வாங்க ஐயா, அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. மதன் அடக்குமுறை வந்து சரிங்க ஐயா. எப்படின்னா இப்ப ட்ரெயின் இருக்கு, இப்ப ட்ரெயின் வந்து ரெண்டு இது இருக்கு, ரெண்டு தண்டவாளம், அதுக்கு நடுவுல தான் போகணும் ஐயா. இத வந்து அடக்குமுறையோட போனாதான் இங்க ஒழுங்கா நடக்கும். இப்ப நம்ம மாற மாறா இது ட்ரெயின் ஃப்ரீடமா போறன்னு போனா அப்புறம் இது நம்ம இதை எல்லாரும் நிம்மதியா போக முடியாது ட்ரெயின்க்கு. அவுட்டர் வேர்ல்ட்ல ஒரு அடக்குமுறை வேணும், ஒரு அடக்குமுறை இருந்தாதான் கரெக்டா ஒரு டிசிப்ளினா அது சரியா நடக்கும். உங்களுடைய உங்களுடைய கருத்து ரொம்ப நல்லா இருக்கு. சரி ஓகே, நான் மீட் பண்றேன். கிருஷ்ணா ராதாகிருஷ்ணா, உங்களுடைய சிங்கப்பூர் அனுபவத்தோட சொல்லுங்க. வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. பபுலன் பபுலன் சார் உங்களுக்கு வணக்கம் ஐயா. இப்ப ஐயா இந்த தலைப்பு வந்து ஒரு கிட்டத்தட்ட சேலஞ்சிங்கான தலைப்பு தான் இது. இது வந்து கிட்டத்தட்ட புற உலகத்தை சார்ந்துதான் நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப இப்ப முன்னாடி சொன்னார்ல அதுக்கு கிட்டத்தட்ட அதை ஒட்டிதான் இருக்கு. இப்ப நம்ம இவரு பாபுலால் சார் கூட சொன்னாரு சிங்கப்பூரை ஒட்டின்னு சொல்றாரு. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டிராபிக் கண்ட்ரோல்னு வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன். டிராபிக் கண்ட்ரோல்ல ஒரு ரூல்ஸ ஃபாலோ பண்றப்ப எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது டிரைவிங்க்கு. இப்ப ரூல்ஸே இல்லாம இருக்கப்ப அது ஒரு சுதந்திரம் மாதிரி தெரியுது. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளறுபடி உண்டாயிருது. இப்போ இங்க சிங்கப்பூர்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த டிராபிக் கண்ட்ரோலு அது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்ப நைட்ல வந்து ஒரு லேடிஸ்லாம் வந்து நடந்து போறாங்கன்னா அவ்வளவு ஃப்ரீடமா இருக்கும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது போறாங்கன்னா கூட நம்ம எதுவும் அதுக்காக வருத்தப்பட தேவையில்லை. இது எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு ஃப்ரீடமே கொடுக்கும்.
இது ஏன் கொடுக்குதுன்னா அந்த ஒரு 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 ரூல்ஸ் ஃபாலோ பண்றதுனால கொடுக்குது. அந்த ரூல்ஸ் எதுக்குன்னா நம்மளோட ஃப்ரீடத்துக்காக தான ரூல்ஸ் தான் அது. அடக்குமுறையா இருந்தாலும் அது ஒரு சுதந்திரத்தை கொடுக்குற ரூல்ஸ் தான் அது. இதுதான் என்னோட கருத்து. யார் சரி சரி நல்லா இருக்கு. நான் இந்த ஆஸ்பெக்ட்ல நான் திங்க் பண்ணல, ஆனா இருந்தாலும் நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவா சொல்ல சொல்லிருக்கீங்க. நல்லா இருக்கு. ரொம்ப சரி. விமலா சிவராமன் வந்திருக்காங்க, ஆப்பர்ச்சுனிட்டி குறைச்சிடுவோம். இப்ப இந்த விமலா சீனிவாச சரி சிவராமனோட பாடுவோம். அடுத்தாப்புல நம்ம பேசினதுக்கு அப்புறம் சார் வணக்கம். சார் ஒரு ரெண்டே நிமிஷம் தான். வணக்கம். இல்ல உங்களோட உங்ககிட்ட கத்துனபடி ரொம்ப சிம்பிளா, அகத்துக்கு வந்து சுதந்திரம் இருக்கணும், புறத்துக்கு வந்து அடக்கு முறையான அடக்கு அடக்கு முறை. சோ அந்த கரெக்டான அடக்கு முறை இருக்கணும். அதுதான் நீங்க ஃப்ரம் உங்களோட இதுல இருந்து நான் கத்துனது. மனசு அகத்துக்கு சுதந்திரமும் புறத்துக்கு வந்து அந்த ஃபாலோ பண்றதுக்கு சில டெஃபினேஷன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா அது பண்ண முடியாது இல்லையா. சோ அதுக்கு முறையான அடக்கு முறைகள் இருக்கணும்னு. தேங்க்யூ. நன்றி. சரி ஓகே. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். இப்போ இப்போ இதுல நான் என்னுடைய கான்ட்ரிபியூஷனை சொல்றேன். அதாவது இப்போ நான் வந்து கொஞ்சம் அந்த தலைப்பை விட்டு கொஞ்சம் வெளியே போய் தான் பேச வேண்டியது இருக்கு. நம்ம பேசிட்டு பிறகு நம்ம தலைப்போட கனெக்ட் பண்ணிடுவோம். அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம இந்த கான்சியஸ் மைண்ட், குணமனம், முழு மனம், அல்லது டோட்டல் கான்சியஸ் மைண்டு, டோட்டல் மைண்ட், கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லி ரெண்டாக பார்ப்போம். இந்த கான்சியஸ் மைண்டு, டோட்டல் மைண்டுங்கிற ஒரு தலைப்பு ஏன் பார்க்க வேண்டிய வந்துன்னு சொன்னால், நம்முடைய பிரச்சனைகள் வந்து வெறும் பியூர்லி சைக்கலாஜிக்கலாக இல்லை. பியூர்லி சைக்கலாஜிக்கலாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அங்கே இந்த மாதிரிலாம் நம்ம ஒன்றும் பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. மொத்தத்திலே வந்து எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலான்னுட்டு சொல்லி நம்ம டோட்டலாக அப்படியே ஃப்ரீயாக விட்டாலே போதும், ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி ஒரே வரியில் முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இப்போ இது வந்து நம்ம அகமும் புறமும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மிங்கிளாகி கிடக்குது. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டும் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மிங்கிளாகி கிடக்கிறதுனால நம்ம சில அணுகுமுறைகளை நம்ம எடுத்துக்கிற வேண்டியிருக்கு. அதனால தான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லி ஒரு பகுதிக்கு வந்து நம்ம சுதந்திரம் கொடுத்துறணும். அது சுதந்திரமாக செயல்பட்டால் தான் அந்த டோட்டல் மைண்டுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது வந்து வரும், செயலாற்றும், செயலாற்றிட்டு போயிடும். அது வந்து இந்த மாதிரி நான் எனக்கு வருத்தமாக இருக்குது, வருத்தத்துலேருந்து விடுபடணும் எல்லாம் அது ஒன்றும் கிளைம் எல்லாம் பண்ணுறது இல்லை. அது அது செயல் மட்டுமாக தான் இருக்குது. அதனால் டோட்டல் மைண்டுங்கிறத பற்றி நம்ம ஒன்றும் பேச வேண்டியதே இல்லை. அது அதுவாக செயல்படும், அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கான்சியஸ் மைண்டில் தான் வந்து நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியிருக்குங்கிறதுக்காக நம்ம அந்த கான்சியஸ் மைண்டை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம். இந்த கான்சியஸ் மைண்டு வந்து ரெண்டு பகுதியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதாவது டோட்டல் மைண்டுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது டோட்டல் மைண்டில் இந்த கான்சியஸ் மைண்டு வந்து வெறும் 25% தான். டோட்டல் மைண்டு வந்து 100% வச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இது வந்து வெறும் 25%. அதாவது நாலில் ஒரு பகுதி தான் கான்சியஸ் மைண்டு வந்து எடுத்துக்கிடுது. அந்த கான்சியஸ் மைண்டை மட்டும் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அந்த கான்சியஸ் மைண்டில் ஒரு ரெண்டு பகுதியாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த கான்சியஸ் மைண்டில் வந்து ஒரு பகுதி வந்து உணர்வு பகுதி, இன்னொரு பகுதி அறிவு பகுதி. உணர்வு பகுதின்னு சொல்லி சொன்னால் நாம் எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணுறோம், உணர்கிறோம். உணர்ந்தது தான் நம்முடைய பிரைமரி ஆக்ஷன் வந்து உணர்றது. அதாவது நம்ம மனதினுடைய ரோலே வந்து உணர்றது தான், அறிகிறது தான்.
உணர்வு பூர்வமா அறிகிறதான் பிரதானமான பகுதி. அப்புறம் நம்ம என்ன உணர்ந்துட்டோம், என்ன ஃபீல் பண்றோம்ங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அதனுடைய ரெண்டாவது பகுதி. அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ற பகுதி வந்து இன்டலெக்சுவல் ஆஸ்பெக்டா இருக்கு. அந்த உணர்ற பகுதி வந்து உணர்வு, அந்த உணரக்கூடிய பகுதி தான் சென்சி, அந்த சென்சிட்டிவிட்டிங்கிற மாதிரி அதுதான் அதனுடைய பிரைமரி ரோலா இருக்கு. அந்த உணரும் பகுதியினுடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, மனதினுடைய அந்த உணர்வு மனதினுடைய அல்லது மனதினுடைய இந்த உணரும் பகுதியினுடைய உணர்வு பகுதியினுடைய கெப்பாசிட்டி வந்து 75% இருக்கு. அது ரெகனைஸ் பண்ணக்கூடிய அறிவு பகுதி வந்து வெறும் 25% தான். ஆனால் அந்த 25% என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னா, ஒரு மேஜர் ரோலை எடுக்கிறதுனால இந்த உணர்வு பகுதி வந்து கொஞ்சம் அதனுடைய தன்மை வந்து குறைஞ்சு போயிருது. அந்த ரிசப்டிவ் நேச்சர் வந்து குறைஞ்சு போயிருது. அந்த ரிசப்டிவ் நேச்சர் தான் வந்து நாம் வந்து நான் 75% தான் இருக்கிற வரைக்கும் இருந்ததுன்னு சொன்னால் அதுவே சுதந்திரமாக இருக்கும். அந்த சுதந்திரமாக இருக்கிறது தான் உண்மையிலேயே அந்த மனதினுடைய ஒரு ஆரோக்கியமான தன்மைங்கிறது சுதந்திரம்தான். அது சுதந்திரமாக இருந்து சுதந்திரமாகவே செயல்பட்டுதுன்னு சொன்னால் அதனுடைய உணர்வு பகுதி பிரதானமாக இருக்குது. அது 75%ல இருக்குன்னுட்டு இருக்கும். அந்த 25% இருக்கக்கூடிய அந்த அறிவு பகுதி வந்து அதுக்கு கட்டுப்பட்டதாக, அதுக்கு உதவி பண்ணுறதாக அமைஞ்சிருக்கும். இல்லை, அந்த ஒன்று அந்த அறிவு பகுதி பிரதான ரோலை எடுக்க ஆரம்பிச்சிட்டுன்னு சொன்னாலே இந்த உணர்வு பகுதி வந்து மறைபொருளாக மாறி போய் அந்த அங்கே தான் பிரச்சனைகள்லாம் நிறையா தோன்ற ஆரம்பிச்சிருது. அப்போ இது வந்து அந்த உணர்வு பகுதி வந்து அந்த அறிவு பகுதி வந்து அது அதனுடைய பலம் குறையணும். அதனுடைய பலம் குறைஞ்சாதான் அந்த உணர்வு பகுதியினுடைய செயல்பாடு சரியா இருக்கும். இப்போ இதைத்தான் நம்ம நேற்று தான் நினைக்கிறேன், நேற்று இந்த போன மீட்டிங்கில் வந்து வியாழக்கிழமை நடந்ததில் ஒரு கேள்வி பதிலில் நம்ம அதை லைட்டாக பார்த்தோம். அதில் ரெண்டு விதமான ஆஸ்பெக்ட், அதனுடைய செயல்பாடை பற்றி பார்த்தோம். ஒரு செயல்பாடு என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணமாக நாம் உட்கார்ந்துருக்குறோம், நிறைய சப்தங்கள் கேட்குது. அது ஒரு வாகனத்துடைய சப்தமாக இருக்கலாம், அல்லது ஒரு பறவையினுடைய சப்தமாக இருக்கலாம், அல்லது யாரோ நபர்களுடைய சப்தமாக இருக்கலாம், ஏதோ சப்தம் கேட்குது. அப்போ அந்த சப்தத்தை வந்து சொல்ல போனான்னு சொன்னால், ஒருத்தர் யாரோ பேசிட்டு போகிறாங்கன்னு வச்சுட்டுங்களேன், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம கூர்ந்து கவனிக்கலாம். கூர்ந்து கவனிச்சோன்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது கொஞ்சம் ஓரளவு நமக்கு புரிஞ்சுக்கிட முடியக்கூடிய அளவில் கூட இருக்கலாம். அப்போ நம்ம அதை வந்து கூர்ந்து கவனிக்கலாம். இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, ஒரு இதில் வந்து குவிக்கிறோம், கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இப்போ இந்த இதில் தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனதினுடைய செயல்பாடை வந்து ரெண்டு விதமாக பிரித்து நாம் விளக்குறோம். ஒன்று வந்து ஃபோக்கஸிங் மோடு, இன்னொன்று வந்து ரிசப்டிவ் மோடு. அந்த ஃபோக்கஸிங் மோடுங்கிறது வந்து இப்போ ஒருத்தர் பேசுகிறத கூர்ந்து கவனிக்கிறதுங்கிறது ஃபோக்கஸ் பண்ணுறது, நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம். இப்போ நம்முடைய எனர்ஜி, நம்முடைய இது எல்லாமே அங்கே போயிடுது, அதை நோக்கி போயிடுது. இப்போ இதே மாதிரி நம்ம அப்படி பார்க்காதபடி அந்த சப்தம் வந்து நமக்குள்ள என்டர் ஆகிற மாதிரி ஒரு ரிசப்டிவ் நேச்சருக்கு போயிட்டோம்னு சொன்னால், எப்படினாலும் அந்த சப்தம் நமக்குள்ளே தான் வரப்போகுது. நம்ம அதை இங்கே நமக்குள்ளேயும் மீட் பண்ணிக்கிடலாம். அதை வெளியே போய் தான் நம்ம அதை மீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நமக்குள்ளே அதை மீட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்குள்ளேயே மீட் பண்ணுறதுங்கிறது ஒரு ரிசப்டிவ் நேச்சர் ஆயிடும். நம்ம கவனத்தெல்லாம் அங்கே நோக்கி, வெளியே நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒரு ஃபோக்கஸிங் ஆஸ்பெக்ட் ஆயிடுது. அப்போ அந்த ஃபோக்கஸிங் மோடுலேயும் நம்ம ஒரு இதை அட்டன் பண்ணலாம், ரிசப்டிவ் நேச்சர்லேயும் ஒரு விஷயத்தை அட்டன் பண்ணலாம். அந்த ரிசப்டிவ் நேச்சரில் அட்டன் பண்ணுறதுனா என்ன,
ஃபோக்கஸிங் நேச்சுரலாக அட்டன் பண்ணுறதா என்னன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ரெண்டு நேச்சுரலையும் அட்டன் பண்ணலாம், எல்லா அம்சங்களையும் அட்டன் பண்ணலாம். ஒரு சப்தம்னுட்டு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம், சப்தம் மட்டும் இல்லை எத்தனையோ நிகழ்ச்சிகளில் நாம் கலந்துக்கிடுறோம். அந்த நிகழ்ச்சியில் நாம் கலந்துக்கிடுறதுங்கிறது ஒரு ஃபோக்கஸிங்காக போய் கலந்துக்கிடுறது. அதே நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சி நமக்குள்ளே என்டர் ஆகி நாம் அதை ரிசெப்டிவாக எடுத்துக்கிட்டு நமக்குள்ளே இதே கலந்துக்கிடவும் செய்யலாம். அப்போ இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் நமக்கு சப்தம் மட்டும் ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்கிட்டோம், சப்தம் மட்டும் இல்லை நம்ம எத்தனையோ செயல்களில் எத்தனையோ நிகழ்ச்சிகளில் எத்தனையோ சூழ்நிலைகளையும் நம்ம எதிர்கொள்கிறோம். அப்படி எதிர்கொள்கிற அத்தனையிலையுமே நாம் வந்து அதை நமக்குள்ளே கொண்டு வந்து அதை எடுக்கிறது வேறு, அதுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது வேறு. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் என்ன ஆயிரும் சொன்னால், நம்முடைய எனர்ஜி எல்லாத்தையும் திரட்டி அதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ அதனால் என்னென்னு சொன்னால், இந்த நம்முடைய எனர்ஜி வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எனர்ஜி ஒரு ஒரு நாம் நமக்குன்னு சொல்லி ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நம்ம குவாலிட்டியிலேருந்து அதை அதை மீட் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு நமக்குன்னு ஒரு ரோல் அங்கே வந்துடுது. இது வந்து ஃபோக்கஸிங் மோடில் வந்துடுது. இந்த ரிசப்டிவ் மோடில் என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், எல்லாமே நமக்குள்ளே வருது. அப்போ நமக்குள்ளே வரும் பொழுது அங்கே கான்சன்ட்ரேஷனை விட எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய டோட்டல் ஆஸ்பெக்ட் கிடைக்கும். எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அதில் வந்து ஒரே இடத்துல ஒரு ஒன் பாயிண்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே இது வந்து மல்டி பாயிண்டடாக டோட்டலாக நம்ம எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிடுற மாதிரி ஒரு நிலைமை வருது. அதனால என்னன்னு சொல்லி சொன்னால், இதனுடைய அணுகுமுறை வேறு, அதனுடைய அணுகுமுறை வேறு. இது வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால், இங்கே இப்போ இந்த இதுகள் எல்லாமே நம்ம வந்து இப்போ நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம மூணாக பிரிச்சுருக்குறோம். ஒன்று வந்து சைக்கலாஜிக்கலாக உள்ள ஆஸ்பெக்ட்டு, இன்னொன்று ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்டு. இந்த மூணாவது ஆஸ்பெக்ட் வந்து சைக்கலாஜிக்கலும் ஃபிசிக்கலும் கலந்த ஒரு கலவை. இந்த ரெண்டும் கலந்த மிக்சரில் தான் நமக்கு இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு அடாப்ட் பண்ண வேண்டியது வருது. இந்த ஃபஸ்ட் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவில் ஞானம் விடுதலை இது எல்லாமே அந்த ஃபஸ்ட் ஆஸ்பெக்டோட சம்மந்தப்பட்டது. அங்கே நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, எல்லாமே ஓகேன்ட்டு விட்டுட்டோம்னா போதும். இந்த தேர்ட் ஆஸ்பெக்டில் நம்ம இது பண்ணும்போது தான் இந்த மாதிரியெல்லாம் நம்ம கான்சியஸ் மைண்டுனா என்னங்கிறதெல்லாம் பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. அந்த கான்சியஸ் மைண்டும் எப்படி செயல்பட்டால் பரவாயில்லங்கிற மாதிரியும் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த நிலையில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இது அது ரிசப்டிவ் மோடில் செயல்படுறதுனா என்ன, ஃபோக்கஸிங் மோடில் செயல்படுறதுனா என்னங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்முடைய அணுகுமுறைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி தான் நேற்று ஒருத்தர் நம்ம ஐயா ஒருத்தர் நிர்மலன் ஐயான்னு நினைக்கேன், அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களும் இதைத்தான் கிளாரிஃபிகேஷன் கேட்டுருந்தாப்ப. அப்போ அவங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லி ரெண்டுக்குள்ள வித்தியாசத்துக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். அதாவது இப்போ நம்ம வந்து நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு உள்ளவங்க, ஸ்போர்ட்ஸில் இருந்துக்கிட்டவங்களுக்கு அது அந்த டெக்னிக் வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். எல்லாரும் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடோடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் அதை சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம், ஒருத்தர் வந்து பேட்டிங் பண்ணுறாரு, நாம் வந்து அந்த வந்து அவர் அடிக்கிற பேட் அவரை பந்த் பாலை நம்ம கேட்ச் பண்ணோம். நம்ம கேட்ச் பண்ணுற பொசிஷனில் நாம் இருக்கிறோம், பேட் பண்ணுற பொசிஷனில் ஆப்போசிட் பார்ட்டி இருக்கிறார். இப்போ அவர் வந்து பேட் பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த பால் வந்து வருது, அந்த பாலை நாம் பிடிக்கணும். இந்த பால்னு சொன்னால் ஹெவி ஸ்பீடில் வரும். இப்போ நீங்கள் அந்த பாலை நீங்கள் அப்படியே பிடிச்சிங்கன்னு சொன்னால் அது கையை கூட உடைச்சிடும். இப்போ அந்த அதை அதை எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால், அதை அந்த பாலை வந்து அது போக்க அதனுடைய வேகத்தோடு அப்படியே இழுத்து பிடிச்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் அது அந்த வேகம் குறைஞ்சிடும். அப்படி அந்த பாலை பிடிக்கிறதே வந்து அது அப்படி பிடிக்கக்கூடாது, அப்படி தாங்கி பிடிக்கக்கூடாது, ரெசிஸ்ட் பண்ணி பிடிக்கக்கூடாது. அது அதுபோக்கில் நம்ம வாக்கில் இழுத்து பிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதனுடைய வேகம் குறைஞ்சி போயிடும், அது நம்ம கேட்ச் பண்ணுற அளவுக்கு வந்துடும். அது நீங்கள் இந்த மேட்ச் எதையாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தெரிவீங்க.
இப்ப இதே கூட எனது ஒரு ஏதோ ஒரு இன்னைக்கு நாங்கள் இஸ்ரேல் ப்ரோக்ராம் பண்ணும் பொழுது கூட இதை சொல்லும் பொழுது அதை அங்கே அதை கன்வீன் பண்ண அங்கே உள்ளவர் எனது ஒரு சொன்ன ஏதோ ஒரு கலையை சொன்னார். எனக்கு அது ஐடியா இல்லை. அதுலேயுமே என்னன்னு சொல்லிச்சோம்னா, இந்த ஆப்போசிட் பார்ட்டினுடைய பலத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிடுறதுங்கிற மாதிரி ஒரு டெக்னிக் அதில் ஒரு கேம் உண்டுன்னு சொல்லி ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தார். அதாவது இப்போ ஒருத்தர் வந்து நம்மளை நோக்கி மோதிரக்கு வராருன்னு சொல்லி சொன்னால், நம்ம அவரை ரெசிஸ்ட் பண்ணி தடுத்து நிறுத்துறதோட அவரை அவர் ஃபோர்ஸ்லேயே அவரை அப்படியே இழுத்து போட்டுட்டோன்னா அவர் அப்படியே அவர் ஃபோர்ஸ்லேயே அவர் கீழே விழுந்துருவார். அந்த மாதிரி அது வந்து ரிசப்டிவாக நம்ம எடுத்துக்கிடுறதுங்கிறதுக்காக உதாரணமாக சொன்னது. இப்போ இது வந்து ரிசப்டிவ் நேச்சருக்குள்ள ஒரு உதாரணம். இப்போ எல்லாமே வந்து அது அதுபோக்கில் நம்ம இப்போ சில இதுகளில் கூட பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு ட்ரெயின் வந்து கடைசியில் ஒரு இடத்துல போய் நிற்கணும், நிற்கிற இடத்துல ஒரு தடுப்பு வச்சுருப்பாங்க, அந்த தடுப்பில் மோதி தான் நிற்கணும். இப்போ நேரே போய் அந்த அந்த ட்ரெயின் போய் அந்த தடுப்பில் மோதி நின்றுச்சுன்னு சொன்னால் அந்த தடுப்பு என்னாகும், தடுப்பு உடஞ்சி போயிடும். அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்துல வந்து அந்த தடுப்பை வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷனோடு வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் ட்ரெயின் போய் மோதும் பொழுது ஒரு ஸ்ப்ரிங்கில் தான் அது இதாகி அங்கே இழுத்து பழையபடி அதை ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துரும். அப்போ அந்த ஒரு ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருக்கிற மாதிரி அந்த ரிசப்டிவ் மோடுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ இது எல்லாமே அந்த ஒரு டோட்டல் ரிசப்டிவ் நேச்சர்ங்கிறத நாம் அதுனா என்னங்கிறத நமக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை வந்து இந்த ரிசப்டிவ் நேச்சரில் நம்ம எதிர்கொள்ளும் பொழுது அந்த பிரச்சனையினுடைய பலம் பாதிக்கு மேலே குறைஞ்சிடும். அப்போ நம்ம அது வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணுறது வந்து நம்மளை டேமேஜ் பண்ணிடும். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக மாற்றிடும். அந்த எனர்ஜெட்டிக்காக மாற்றுற மாதிரி ஒரு தன்மையில் அந்த ரிசப்டிவ் நேச்சர் இருக்குது. இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ரிசப்டிவ் நேச்சர் தான் நம்முடைய மைண்டினுடைய இயற்கையான தன்மையாக தான். இது நம்ம வந்து பயிற்சி பண்ணி கொண்டு வரணுங்கிற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை. ஏன்னா மனதினுடைய இயற்கையான நேச்சரே இந்த அந்த கான்சியஸ் மைண்டினுடைய இயற்கையான நேச்சரே இந்த ரிசப்டிவ் நேச்சர் தான். அப்போ அதனுடைய இப்போ நாம் வந்து சொல்லப்போனால் வந்து அந்த ஃபோக்கஸிங் மைண்டுங்கிறது செயற்கை, நாம் செயற்கையிலே பழகிட்டோம். அந்த இயற்கைக்கு நம்ம திரும்பிட்டாலே போதும். இது வந்து நம்ம ஒன்றும் இது எதையோ ரிசப்டிவ் நேச்சரை வந்து நம்ம பழகக்கூடிய ஒரு விஷயங்கிறது கிடையாது. நம்முடைய இயற்கையான நேச்சரே அதுதான். நம்ம அது 25% வந்து ரிசப்டிவ் நேச்சரில் தான் இருக்குது. நம்ம இந்த அந்த 25% தான் அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இது பண்ணுறதுக்காக இருக்குது. அப்படியே அந்த டோட்டல் ஆஸ்பெக்டே வந்து ரிசப்டிவ் நேச்சரில் தான் இருக்கு. அப்போ நம்முடைய ஒரிஜினல் நேச்சர் என்னங்கிறது, அந்த கான்சியஸ் மைண்டினுடைய ஒரிஜினல் நேச்சர் என்னங்கிறத நாம் புரிஞ்சுக்கிடுறதுக்காக நாம் இந்த ஒரு ஆஸ்பெக்டில் நாம் இதை நம்ம ஒரு அந்த ஃபோக்கஸிங் மைண்டுனா என்ன, ரிசப்டிவ் மைண்டுனா என்னங்கிறத உங்களுக்குள்ளே நீங்கள் விசுவலைஸ் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வந்து நாம் தான் டெய்லி 24 மணி நேரம் ஏதாவது பிரச்சனைகளை மீட் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். நீங்கள் அதை அப்ளை பண்ணி பாருங்கள், அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுது, இது என்ன மாதிரி செயல்படுது. நம்ம ஃபோக்கஸிங் மைண்டில் செயல்படுறது அது நம்ம அப்படியே வடிக்காக பழகி போச்சுது. அந்த ஃபோக்கஸிங் மைண்டில் செயல்படுறதுனா என்ன, ரிசப்டிவ் மைண்டில் செயல்படுறதுனா என்னங்கிறத நாம் அதை தெரிஞ்சுக்கலாம். இது தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் ரிசப்டிவ் மைண்டில் செயல்படும் பொழுது எல்லாத்தையுமே உங்களுக்குள்ள நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டுறீங்க. இது என்னென்ன நம்ம கண்டெய்ன்மெண்ட்னு சொல்கிறது. இப்போ நாங்கள் வந்து தலைப்பு வந்து இப்படி தான் போட்டிருக்கணும். அதாவது சொன்னால் இங்கிலீஷில் போடும்போது கண்ட்ரோல்னு சொல்லி போட்டிருக்கிறோம். அது கண்ட்ரோல்னு போடுறது கரெக்ட் இல்லை, கண்டெய்ன்மெண்ட்னு போடணும். அதாவது லிபரேஷனும் கண்டெய்ன்மெண்ட்டும் ஒன்றுங்கிற மாதிரி போடணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதில் என்ன நம்ம சொல்ல வரோன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்குள்ளே கண்டெய்ன் பண்ணுறீங்க. உங்களுக்குள்ளே கண்டெய்ன் பண்ணுறதுங்கிறது அது உங்களுக்குள்ளே அடங்கி போயிடும். அது உங்களுக்குள்ளே அடங்கி போகிறத தான் வந்து அடக்குமுறைன்னுட்டு ஒரு
சும்மா ஒரு ஃபேன்சியா அப்படி கொடுத்துருக்குறமோடைய உண்மையில வந்து நாம எதையுமே இப்ப வந்து எதையும் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது இல்லை. உங்களுக்குள்ள எல்லாத்தையுமே கண்டெயின் பண்ணி உங்களுக்குள்ள அடக்கிடுறதுங்கிறது. இப்போ இந்த அடக்குமுறைங்கிறது கூட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த அடக்குதல்ங்கிற வேர்டு கூட எப்படி வந்தது டெவலப் ஆச்சுதுங்கிறது தெரில. பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப அடக்கமானவர் நீட்டு நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்றோம், ஒரு அடக்கமானவர் அடக்க ஒடுக்கமானவர் நீட்டு ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்னா ஒரு நல்ல ஆஸ்பெக்ட்ல தான் அவரை புரிஞ்சுக்கிடுவோம். இவர் ஏதோ அடக்கி சண்டை போட்டு ஜெயிச்சுக்கிட்டாருங்கிற அர்த்தத்தில் நம்ம அவரை எடுத்துக்கிட்டது இல்லை. அடக்கமானவர்னு சொல்லி சொன்னால் சொல்லப்போனால் ஒரு ஒரு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடியவரை தான் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த அடக்குதல்ங்கிறது கூட ரியல் மீனிங்கிறது வந்து உண்மையிலே நம்ம எல்லாத்தையும் நமக்குள்ளே கண்டெயின் பண்ணுறது தான் உண்மையிலே அதை மீன் பண்ணுறதாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம தமிழில் நமக்கு ரொம்ப ஆராய்ச்சி கிடையாது. பட் இருந்தாலும் அது தோணிச்சுது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு இதில் எதையோ ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த அடக்குதல்னா என்னங்கிறதுக்குனுடைய ஒரு மீனிங் இப்படி இருக்கலாமோன்னுட்டு ஒரு தோணிச்சுது. பட் இருந்தாலும் அது நம்ம கான்செப்டுக்கு அது கொஞ்சம் புரிஞ்சு வந்ததுனால நம்ம இப்படி ஒரு ஃபேன்சியாக ஒரு தலைப்பு கொடுப்போம்னே கொடுத்தோம். உண்மையில் அடக்குதல்னா என்ன மீனிங் இதுன்னு சொல்லி சொன்னால் நமக்குள்ளே எல்லாமே அடங்கி போயிடுதுங்கிறது. அது நாம் போய் வரல அடக்கிறது இல்லை, அதுவாக வந்து நமக்குள்ளே அடங்கிடுது. பல இப்போ சொல்லப்போனான்னு சொன்னால் நீங்கள் ரிசெப்டிவ் மோடில் வரும் பொழுது எல்லாமே உங்களுக்குள்ளே அடங்கி நீங்களே சர்வம் ஆயிடுறீங்க. அந்த சர்வமும் ஆகும்போது நீங்கள் டோட்டல் ஆயிடுறீங்க. ஒரு டோட்டலாக செயல்படுற அந்த தன்மை வந்து ஏற்படுற மாதிரி அது அமைஞ்சிருக்கு. இப்போ இது வந்து அந்த பேர் முக்கியம் கிடையாது. இதில் இது ஃபேன்சியாக கொடுத்ததுக்காக கொடுக்கப்பட்டது. இப்போ அதனால் நீங்கள் வந்து அந்த அடக்குதல்னால் என்ன லிபரேஷன்னா என்னங்கிறத போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதில் நம்ம புரிய வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னால் ரிசப்டிவ் மோடுனா என்ன, ஃபோக்கஸிங் மோடுனா என்னங்கிறது தான் இதில் பிரதானமான ஆஸ்பெக்ட். இது தலைப்பு வந்து சும்மா ஒரு ஃபேன்சிக்காக கொடுக்கப்பட்டது. அதனால் தலைப்பை நீங்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அதாவது நம்ம இது வரைக்கும் பண்ண டிஸ்கஷன் போதும். நீங்கள் இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் எதுவும் கேள்வி கேட்க வேண்டி இருந்ததுன்னு சொன்னால் இந்த ரிசப்டிவ் மோடுனா என்ன, ஃபோக்கஸிங் மோடுனா என்னங்கிறது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ கிளாரிஃபிகேஷனோ ஏதாவது வேணும்னு சொன்னால் நீங்கள் அது சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் எழுப்பலாம். ஸோ ஐயா வந்து நல்லா லிங்க் பண்ணி விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக பாலு தலைப்புலேயே கேள்வி கேட்டாங்க, இப்போ தலைப்பாக வந்திருக்காரு. அன்மியூட் பண்ணுறேன், வாங்கய்யா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் பாபுலால் சார். வணக்கம் ஐயா. ஐயா இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த ரிசெப்டிவ் மோடு அண்ட் ஃபோக்கஸிங் மோடு. ஆமா, இதுல ரிசெப்டிவ் மோடுன்றது வந்து மெடிடேட்டிவ்லி அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க ஐயா. அதே மாதிரி வந்து ஃபோக்கஸிங்ன்றது கான்சென்ட்ரேஷன் அது மாதிரி கொண்டு போறாங்க. கான்சென்ட்ரேஷன்ல வந்து பல சிந்தனைகள் வரும் நம்மளுக்கு. எங்க நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட்ல உதாரணத்துக்கு நம்ம படிக்கணும்னு உட்காரணும் வச்சுருங்களா, படிக்கணும்னு உட்காந்தாக்கா டிவி போகுது, பக்கத்து வீட்டுல பேசுறது கேக்குது, அதெல்லாம் தவிர்த்து நம்ம படிப்புல கவனம் செலுத்துறோம் இல்லைங்களா, அது கிட்டத்தட்ட கான்சென்ட்ரேஷன் மாதிரி அர்த்தத்துல வருது. மெடிடேட்டிவ்லின்றப்ப என்னன்னாக்கா மற்றதெல்லாம் காதலே உழாது. ஆக்சுவலா நம்ம வந்து அந்த புக்லயே வந்து மெடிடேட்டிவா அதுலயே வந்து படிக்கிறது வந்து பக்கத்துல டிவி ஓடுறதோ இல்லைனாக்க பக்கத்து வீட்டுல பேசுறதோ வந்து நம்ம காதலையே கூட கிட்டத்தட்ட விழாது. அது மாதிரி போறப்போ வந்து ரிசெப்டிவ் அதாவது பார்த்தா அந்த புக்ல இருந்து நம்ம ரிசீவ் பண்றோம். ஈவன் நம்ம படிக்கலாம், படிச்சா கூட அந்த புக்ல இருக்கிறத எழுத்துக்கள் மூலியமா வார்த்தைகள் மூலியமா நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அதை வந்து மெடிடேட்டிவ்லி அப்படின்றாங்க. இது ரெண்டு ஒப்புமை கிடைக்கும். அதாவது நீங்கள் சொல்கிறதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் மெடிடேட்டிவ்ங்கிற வேடை கூட போடலாம். ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒரு புக்கு படிக்கும்போது மற்றவங்க எதுவும் சப்தங்களையும் கேட்காதபடி ஒன் பாயிண்டடாக இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேஷனோட சேர்ந்தது. இப்போ அது வந்து அதனால நம்ம மனோலயம் மனோநாசம்னு சொல்கிற மாதிரி அது ஒரு மனோலயத்தில் இருக்கிற மாதிரி உள்ளது. அது இப்போ நாம் சொல்கிறது கிட்டத்தட்ட மனோலய நாசங்கிற மாதிரி. அதனால் இது வந்து மெடிடேட்டிவ்னு பேரை கொடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் கூட இதில் நீங்கள் மற்ற சவுண்டெல்லாம் கேட்கும், எல்லாமே கேட்கும்,
பட் இருந்தாலும் எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும். அது நீங்க எது வேணாலும் எப்படி வேணாலும் நீங்க நீங்க அதை இது பண்ணிக்கலாம். அது உங்களை உங்களை எங்கேயும் இழுத்துட்டு போகாது. நீங்க உங்க எல்லாமே உங்களுக்குள்ள அடங்கி போயிடும். எதுக்குமே நீங்க தான் பவர்ஃபுல்லா இருப்பீங்களே, எதையுமே உங்களை டாமினேட் பண்ற மாதிரி எதுக்குமே பவர் இருக்காது. அதனால நீங்க வந்து எத்தனை சவுண்ட் கேட்டாலும் நீங்க படிப்பு இம்பார்ட்டன்ட் நினைச்சு நீங்க படிச்சுட்டு இருக்கும் பொழுது நீங்க இந்த ரிசப்டிவ் மைண்ட்ல இருந்தே படிச்சுட்டு இருந்தாலும் கூட அதுக்காக அடுத்த சவுண்ட் எல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுன்னு எல்லாம் அர்த்தம் இல்லை. நீங்க அன்டிஸ்டர்ப்டாவே கூட நீங்க படிக்கலாம். அதே மாதிரி கண்டெய்ன்மென்ட் சொன்னீங்க, அது வந்து ஆக்சுவலா வந்து கண்டெய்ன்மென்ட்னா போதுன்ற மனமே போன்ற மருந்துன்ற மாதிரி அந்த அர்த்தத்தில் கண்டென்ட் வேற கண்டெய்ன்மென்ட் வேற. கண்டென்ட்ங்கிறது திருப்பி கண்டெய்ன்மெண்ட்னு கண்டெய்ன் பண்றதுன்னா எல்லாத்தையும் நமக்குள்ள ஒரு கண்டெய்னர்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி கண்டெய்னர்ங்கிற மாதிரி கண்டெய்ன் கண்டென்ட்மெண்ட் வேற கண்டெய்ன் கண்டெய்ன். சிலர் வந்து இந்த இதோட நான் கண்டெய்ன் பண்ணிக்கிட்டேன் என்ன அப்படின்னு, அதாவது எனக்கு கிடைச்ச இந்த வீடு இந்த குடும்பம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதோட நான் கண்டெய்ன் பண்ணிக்கிட்டேன் அதனால கண்டெய்ன் அது அது கூட கண்டெய்ன்மெண்ட் அப்படி கண்டெய்ன் பண்ணிக்கிடுறேன் சொல்லுவாங்க. அது கண்டெய்ன் சொல்லி சொன்னா அதோட அது கண்டெய்ன் சொன்னா நம்மள இல்ல நம்மளோட இணைச்சிக்கிடுறதுங்கிற மாதிரி அப்படி அந்த மாதிரி தான் எடுத்து. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நல்ல டாபிக், ரொம்ப தேவையானது. சரியா, நன்றி நன்றி. ஓகே வாங்க, வேற யாராவது கேள்விகள் டிஸ்கஷன் விவாதங்கள் விமலா குவராமன் வந்திருக்காங்க வாங்க. மற்றவங்களுக்கு வந்து ஐயாவுக்கு வேலை கொடுக்க வாங்க, சீக்கிரம் அன்மியூட் பண்ணிருக்கேன் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ நீங்க வந்து ரிசெப்டிவ் மூட்னு சொல்ற இல்லையா, அந்த அந்த ரிசெப்டிவ் மூட்ல வந்து கண்டெய்னர் சொல்றீங்க, சோ மைண்ட் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கிறது, சோ அதுதான் வந்து எண்ணமா வெளியில வருது. அதனாலதான் நீங்க வந்து எண்ணம் வெளியில வர்றதுக்கு நம்ம வந்து பொறுப்பாளி இல்லைன்னு சொல்றீங்களா? அந்த ரிசீவ் பண்ணின அதாவது எல்லாத்தையும் அது ரிசீவ் பண்ணிக்கிறதுனால நமக்கு வந்து எண்ணங்கள் வரும்பொழுது அதுக்கு உங்களோட இது வந்து அதானே சொல்றீங்க இல்லையா, எண்ணங்கள் வர்றதுக்கு வந்து நம்ம பொறுப்பாளி இல்லை, அது வர்றது வந்து இயற்கையா வருது அப்படின்னு. சோ இந்த ரிசெப்டிவ் மோடா மைண்ட் இருக்கிறதுனாலதான் அந்த அந்த ஃப்ளோ வந்து வருதுன்னு சொல்றீங்களா? இல்ல, எல்லாருக்கும் தான் எல்லாருக்கும் தான் எண்ணம் வருது. எண்ணம் வர்றவங்க எல்லாம் ரிசெப்டிவ் மோட்ல இல்லையே. நாம வந்து ரிசெப்டிவ் மோடுன்னு சொல்லி நாம இப்ப நாமளா தானே ஒரு சொல்றோம், ஒரு ஆஸ்பெக்ட் சொல்றோம். அது ரிசெப்டிவ் மோட்லயும் இருக்கலாம், ஃபோக்கசிங் மோட்லயும் இருக்கலாம். ஃபோக்கசிங் மோட்ல இருக்கிறவங்களுக்கும் எண்ணம் வரத்தானே செய்யும். ஃபோக்கசிங் மோடுன்னு தனியா என்ன சொல்ல வரீங்க சார் நீங்க? ஃபோக்கசிங் மோடுன்னு சொல்லி சொன்னா இப்ப நீங்க ஒரு எண்ணம் வருதுன்னு சொன்னா அந்த எண்ணத்துல கவனிக்கிறத ஃபோக்கசிங் மோடுன்னு சொல்லலாம். அந்த எண்ணத்தையே கூட கவனிக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு செயலை கவனிக்கலாம், அல்லது யாராவது ஒருத்தர் ஒருத்தர் நம்மகிட்ட பிரச்சனை பண்ணார்னா அவரை நம்ம அவரோட நம்ம இது பண்ணி விவாதம் பண்ணி இது பண்ணிக்கிட்டு நம்முடைய கவனம்லாம் அங்கே போயிடுற மாதிரி போயிடலாம். அல்லது நம்ம நடந்து முடிஞ்சதுல ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து சம்மந்து அதுலேயே நம்ம ஃபோக்கஸ் ஆகி இருக்கலாம். இதெல்லாம் வந்து நாம் மொத்தத்தில் வந்து நடந்து முடிஞ்சாலும் கூட எல்லாத்தையுமே எதையுமே ரிசெப்டிவா எடுத்துக்கிடலாம், ஃபோக்கஸிங்காக எடுக்கலாம். ரெண்டு ஆஸ்பெக்ட் நம்ம ரெண்டு சாய்ஸ் நமக்கு இருக்கு. அந்த ரெண்டு சாய்ஸ்னா என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபோக்கஸிங்காக எடுக்கும்போது இப்போ நீங்க வந்து மனம் அறிவு சித்தம் அகங்காரம் சொல்லும்போது நமக்கு வந்து அறிவுல மட்டும்தான் வேலைன்னு சொல்லி கொடுத்தீங்க இல்லையா, வேற எதுவுமே நம்ம அதுவா நடக்கிறதுன்னு சொன்னீங்க. அதான் நீங்க இந்த டாபிக் வரல நினைக்க, அதாவது கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்ட்னு நம்ம பிரிக்கிறோம் பாத்தீங்களா? ஓகே ஓகே. ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே சாரி, ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம அந்த அறிவை யூஸ் பண்ணும்போது ஃபோக்கஸ் மைண்ட் குள்ள போயிடுறோம், அந்த ஆட்டோமேட்டிக்கா வர எண்ணங்கள் எல்லாம் நம்மளோட ரிசெப்டிவ் மைண்டோட இது நினைச்சேன். இதுக்கு முன்னாடி அந்த டாபிக் நான் பார்க்கல, சாரி. ஆமா, அது நீங்க பிளஸ்ல கூட நம்ம இது கூட இருக்கும், நீங்க கொஞ்சம் பாருங்க. பார்த்துட்டு டோட்டல் மைண்ட்னா என்ன, கான்சியஸ் மைண்ட்னா என்ன, அதாவது கான்சியஸ் மைண்டுங்கிறது வந்து டோட்டல் டோட்டல் மைண்ட் வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ங்கிற நாலும் சேர்ந்தது டோட்டல் மைண்டு. அதுல ஒரு முதல் பகுதியா வரக்கூடிய மனம் மட்டும்தான் கான்சியஸ் மைண்ட். அதனால இந்த இப்ப நாம பேசுறது என்னன்னு சொன்னா அந்த மனம்ங்க கூடிய இந்த ஒரு சின்ன பகுதியை எடுத்துதான் பேசுறோம். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் காரணமானது இந்த நாலுல ஒரு பகுதி தான். இந்த நாலுல ஒரு பகுதியை நல்லா வச்சுக்கிறது எப்படிங்கிறதுல தான் இப்ப நாம பார்க்கணும். இப்ப அத வந்து நம்ம மனசை ஃபோக்கஸிங் மோடுக்கு போகும்போது நம்ம அங்க அறிவை யூஸ் பண்ற மாதிரி ஆகல, ரிசெப்டிவ் மோட்ல வரும். ஆமா, அங்கேயுமே ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. அது அங்கேயுமே மனசுக்குள்ளேயுமே இன்டெலக்சுவல் பார்ட் எமோஷனல் பார்ட்னு ரெண்டு பகுதி அங்கேயும் இருக்கு.
அதுலயும் இன்டெலக்சுவல் பார்ட் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் எடுக்கும் பொழுதுதான் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது வந்துடுது. அங்கேயுமே வந்து இந்த எமோஷனல் அந்த எமோஷனல் பார்ட் வந்து ரொம்ப பிரதானமான ரோல் எடுத்து இன்டெலக்சுவல் பார்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்ச ரோல் எடுத்ததுன்னா உண்மையிலே அதனுடைய இயற்கை அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு 25% தான் அறிவு பகுதிக்கு 25% தான் அலோவ் பண்ணியிருக்கு இயற்கை. ஆனால் நாம் வந்து என்ன பண்ணிடுறோம்னா அதுக்கு கொஞ்சம் அதிகமான ரோலை கொடுத்துட்றோம். இந்த சென்சரி பார்ட்டுக்கு கொஞ்சம் குறைஞ்ச ரோலை கொடுத்துட்றோம். அதனால் தேவையில்லாத குளறுபடி வருது. அது வந்து இந்த ரிசெப்டிவ் நேச்சரில் செயல்பட ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் படையபடியும் அதனுடைய 75% அது வந்து எனர்ஜி எடுத்துக்கிட்டதுக்கு வாய்ப்பு. சோ அந்த ரிசெப்டிவ் மோட்லயே செயல்படுறது வந்து எமோஷனல் இதுலயே ஃபோக்கஸிங் பண்ணா இன்டெலெக்சுவல் மோட். சோ அதுக்கு சொல்றீங்க இல்லையா? ஓகே. ஆமா ஆமா. நன்றி சார். ஓகே. நெக்ஸ்ட் அரக்கோணம் பாஸ்கர், நான் உங்களை அன்வைட் பண்ணிருக்கேன், வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் பாபுலால் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, இப்ப ரிசெப்ட் மோடுக்கும் ஃபோக்கஸ் மோடுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நம்ம அனுபவத்தை நிர்வாகம் பண்ணாக்கா அது ஃபோக்கஸ் மோடு, நிர்வாகம் பண்ணாம வெறுமனு வாட்சிங்னு அது கூட இல்லை, வெறுமனு இருந்தாக்கா நம்ம ரிசெப்ட் மோடு அப்படி வச்சுக்கலாம் ஐயா? இல்லையா, நீங்க வந்து ரிசெப்ட் மோட்ல இருந்து நீங்க நிர்வாகம் பண்ணலாம். ரிசெப்ட் மோட்ல இருந்து நீங்க நிர்வாகம் பண்ணலாம். ஃபோக்கஸிங் மோட்ல இருந்து நிர்வாகம் பண்ணலாம். நிர்வாகம் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா, நம்ம வேலையை சேர்த்தானே செய்யணும். அதனால நீங்கள் ரிசெப்டிவ் மோட்ல இருந்துகிட்டே பண்ணலாம், செய்ய வேண்டிய வேலைகளை ரிசெப்டிவ் மோட்ல இருந்துகிட்டே பண்ணலாம். இப்போ ஒரு புத்தர் கதை இல்லாங்க ஐயா, அவர் பிச்சைக்கு போகும்போது ஒருத்தர் வந்து அதிகமாக அசிங்கமாக திட்டுற மாதிரியும் அவர் வந்து அதை கம்முனு ஏற்றுக்கிறாரு, அந்த ஏத்துக்கிறது ரிசெப்டிவ் மோடுன்றீங்களா? ஆமாம், எடுத்து ரிசெப்டிவ் மோடு. பட் இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய செயலை விடலை, என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோமே. எனக்கு அந்த கதையை தெரில, பட் இருந்தாலும் நம்ம அதுக்காக செயல்களை நிப்பாட்டணும்னு அவசியம் இல்லை. செயல்கள் நீங்கள் எப்போதும் போல செய்யலாம். ஆனால் ரிசெப்டிவ் மோட்ல இருந்து செயல்படும் பொழுது நம்ம செயல்கள் கூட இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷனாக இருக்கும். நீங்கள் வந்து கோபதாபங்களோட செயல்படுறத விட கோபதாபம் இல்லாமல் செயல்படுறது எனக்கு கொஞ்சம் சிறப்பாக தானே இருக்கும். அடக்குமுறையா அடக்குற மாதிரி ஆயிடாது. அதான் அதான் அந்த அடக்குமுறை இங்கே கிடையாது. அதாவது அடக்கிறதுங்கிறதே இல்லை, அதுக்கு அது சுதந்திரம் கொடுக்கறதுலயே அது தன்னாலே அந்த ஒரு கண்டெய்ன்மெண்ட்னு ஆயிருது பார்த்தீங்கன்னா, ஒரு டோட்டலோட சேர்ந்துருது அது. எல்லாம் டோட்டலோட டோட்டலாக ஆகும் பொழுது அது பலம் இழந்து போயிருது. இது நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் பாருங்கள். நீங்கள் வந்து அந்த ரிசெப்டிவ் மோடில் செயல்படுறதுனா என்ன, ஃபோக்கஸிங் மோடில் செயல்படுறதுனா என்னங்கிறது உங்களுக்குள்ளே கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கும். நன்றி. ஓகே. நெக்ஸ்ட் செந்தில், நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் செந்தில் பேசுறீங்க. செந்தில் திண்டுக்கல். திண்டுக்கல். சரியா சரி ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பவுலையா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு வந்து நீங்க பேசுங்க. கவனித்து பார்த்துட்டு தான் இருக்கேன் டெய்லி. சரி ஐயா, இந்த நீங்க சொல்ற அந்த ஃபோக்கஸ் மைண்டுங்கிறது வந்து ஆக்சுவலா நம்ம புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கும் போது அந்த ஃபோக்கஸ் மைண்டு, இப்போ சைக்கிள் ஓட்ட போலவரோ இல்ல வண்டி ஓட்ட போலவரோ இல்ல ஒரு கலையை கத்துக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த ஃபோக்கஸ் மைண்டு இருக்கும். அந்த ஃபோக்கஸ் மைண்ட்லதான் நம்ம அதை கத்துக்க முடியும். பட் ஆனா அதை நல்லா கத்துக்கிட்டோம் அப்படின்னா கத்துக்கிட்ட பின்னாடி நம்ம அதை செயல்படுத்தும் போது அந்த ரிசெப்டிவ் அந்த மைண்டு அந்த மாதிரி வந்துருங்க. அதாவது நம்ம ரொம்ப முத இருந்து அந்த ஃபோக்கஸ்லயே அந்த வேலையை பண்ண மாட்டோம். ஒரு சாதாரண நிலையில அந்த மாதிரி எந்த அது புதுசான விளையா இருந்தாலும் சரி பழசான விளையா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில நம்ம சாதாரணமாக ஒரு நீங்கள் புதுசாகவே உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஃபில்மே டிவியில் தான் ஒரு ஃபில்மை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். ஃபோக்கஸிங் மோட்லையும் பார்க்கலாம், ரிசெப்டிவ் மோட்லையும் பார்க்கலாம். நீங்கள் ஃபோக்கஸிங் மோட்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய அந்த அந்த டிவியில் வரக்கூடிய அந்த சீரியலில் வரக்கூடிய பிரச்சனைகளும் உங்களை கூட பாதிக்கும். நீங்கள் ரிசெப்டிவ் மோட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே உங்களை பாதிக்காது. அதாவது எல்லா இதுலயும் நம்ம தொடர்புல இருக்கிறோம், ஆனா நம்ம அடாப்ட் பண்ணிக்காம இருக்கிறோம் அப்படிங்கிற. ஆமா ஆமா ஆமா.
சரிங்க. அதாவது நான் இப்ப ஃபோக்கசிங் மோட்ல என்னன்னா நமக்கு நிட்டு ஒரு ரோல் அதிகமா இருக்கு. இதுல அந்த ரிசெப்டிவ் மோட்ல உங்களுக்கு ரோலே கிடையாது. பற்று இல்லாம பண்ற மாதிரி அந்த மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டையும் தொடர்புல இருக்கிறோம். வேணும்னா நம்ம உள்ள போய்க்கலாம். அந்த உள்ள போறது கூட பற்றே இல்லாம கூட நம்ம உள்ள போய்க்க முடியும். போயிடலாம் போயிடலாம் போயிடலாம். ஆஹ் சரிங்க சரிங்க. நன்றிங்க நன்றிங்க. அதுதான் உங்க அதாவது செந்தில் நீட்டு ஒருத்தர் பெங்களூர்ல இருக்கிறாரு அவரு. சரிங்க. அவரு தான் பேசினாரோன்னு பார்த்தேன். என்ன சொல்லி சொன்னா இந்த டெர்மினாலஜி இப்ப வந்து ரிசெப்டிவ் மோடு ஃபோக்கசிங் மோடுங்கிற டெர்மினாலஜியே அவர்கிட்ட பேசும்போதுதான் அந்த டெர்மினாலஜி எனக்கு ஃபார்ம் ஆச்சு. ஓ சரிங்க. அவர் ஒரு கேள்வி கேட்டார். அவர் வந்து ஒரு ஒரு பெரிய கம்பெனில ஒரு சிஇஓவா இருக்கிறார் அவரு. சரிங்க. அவரு கொஞ்சம் ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப ஒர்க் லோடு ஜாஸ்தியா இருக்கு, கான்சன்ட்ரேட் பண்ணா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குன்னாரு. கான்சன்ட்ரேட் பண்ணாமலும் முடியாது, கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகவேண்டிய இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு வேலை செய்யறதுக்குன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. நிறைய பேரை வச்சு வேலை வாங்க வேண்டிய இருக்கு, அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு நீட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு தான் அந்த அப்ப அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த ரிசெப்டிவ் மோடுனா என்ன, இந்த ஃபோக்கசிங் மோடுனா என்னன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். கண்ணையா நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்கய்யா. எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. ஐயா நான் சென்னையில இருந்து பேசுறேன். ரொம்ப நன்றி ஐயாட்ட பேசுறீங்க. ஐயா இப்போ ரெசிப்டிவ் மோடு இப்ப உங்க புரிதலுக்கு முன்னாடி புரிதல் அப்போ ரெசிப்டிவ் மோடு வந்த பிறகு இப்ப வந்து எனக்குள்ள அதிகம் பேச்சு வந்து அதிகமா வருது ஐயா. பேச்சுன்னா சாதாரணமா ஒருத்தரை பார்க்கும்போது முன்னாடி எல்லாம் எது எது பேசணும் எது பேசக்கூடாது அப்படின்னு இவங்ககிட்ட இது பேசலாமா பேசக்கூடாதா அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. ரெசிப்டிவ் மோடு ஆன வந்த பிறகு அந்த ஃப்ரீனஸ்னால நிறைய பேசிறனும் எனக்குள்ள ஒரு எனக்குள்ள அந்த ஒரு இது வருதுயா. அதுதான் உங்க சுதந்திரம் தானே. கரெக்ட். உங்க சுதந்திரம் தான் கரெக்ட். நீங்க மனசுல அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறத விட சுதந்திரமா நீங்க பேசுறதுதான் கரெக்ட். பட் இருந்தாலும் சில நேரங்கள டூ மச்சா இருந்து பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா அதுவும் உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்க தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு நீங்க அதை வந்து ரெகுலேட் பண்ணிக்கணும். அது என்னோட வைஃப் சொல்லும் போது தான் தெரியுதுயா, நீங்க இப்படி பேசிட கூடாது அப்படி பேச கூடாதுன்னு சொல்லும் போது தான் தெரியும். இல்ல அது உங்களுக்கு சரி யாரோ சொல்லி அல்லது உங்களுக்கே நீங்க கூட ஒருத்தர் சொல்றாருங்கும் பொழுதே அப்ப நீங்க அடுத்தது கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லா இருக்கலாம் தானே. அதுக்காக இதுவும் தப்பு கிடையாது. நீங்க வந்து ஃப்ரீயா பேசுறதும் தப்பு கிடையாது. ஆனா அதே நேரத்துல அதை புரிஞ்சுக்கிடுறதுக்கான முயற்சி பண்றதுலயும் தப்பு இல்ல. முயற்சி பண்ணி நீங்க ரெகுலேட் பண்ணிக்கிறதுலயும் தப்பு இல்ல. ரெண்டுமே இருக்கணும். சரிங்க சரிங்க சரிங்க. நன்றி நன்றி. ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். பாலு கேட்டிருக்காரு, இன் ரிசெப்டிவ் மோட் நோ லைக்ஸ் ஆர் டிஸ்லைக்ஸ் அப்படின்னு கேக்குறாரு. அங்க விருப்பு வெறுப்புங்கிறது இல்லையா ரெஸ்பெக்ட் அந்த மோட்ல அப்படின்னு? நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து சொல்லுங்க. எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் அது உங்களை டாமினேட் பண்ணாத. கிருஷ்ணா ராதாகிருஷ்ணா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இப்ப வந்து ஒரு தோல்விகரமான நிகழ்ச்சி ஒரு துயரமான நிகழ்ச்சி நடக்கிறப்ப ஒரு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு எண்ண சுழற்சி ஏற்படுது. இப்ப அந்த நேரத்துல வந்து ரிசெப்டிவ் மோடுன்றது வந்து எப்படி வேலை செய்யும்? இல்ல அதாவது நீங்க ரிசெப்டிவ் மோடுனா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது எப்பவுமே வேலையை செஞ்சுட்டு தானே இருக்கு. நீங்க புதுசா நீங்க அதை ஓபன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது எப்பவுமே ரிசெப்டிவ் மோடு நமக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம ஃபோக்கஸிங் மோடுல போகலன்னு சொன்னா ரிசெப்டிவ் மோட்ல தான் நம்ம இருப்போம். அதனால அதை நீங்க ரெக்கனைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா அது எப்பவுமே அது வரும், எப்பவுமே அது செயலுக்கும். சரி சரி சரி. அந்த நேரத்துல ரிசெப்டிவ் நேச்சர்னா என்னங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க.
அதுதான் நம்முடைய இயற்கையான நேச்சர், இயல்பான நேச்சருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிடுங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதுவே செயலுக்கு வந்துடும். சரி சரி சரி, அதான் டோட்டல் மைண்ட் அதுதான் டோட்டல் மைண்ட். சரி சரி சரி. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொன்னா, இப்ப நம்ம ஒரு இப்ப ஒரு படிக்கிறோம், ஒரு புக் படிக்கிறோம், அப்ப வந்து ஒரு மியூசிக் ஏதாவது ஓடுறப்ப அந்த மியூசிக்கே டிஸ்டர்பா இல்லாம அதுவும் ஒரு ஒரு அதோட சேர்ந்து இருக்குது, அது ஒரு எதிர்ப்பா இல்லாம ஏதாவது ஒரு பாட்டோ ஏதாவது ஓடிட்டு இருக்கப்ப அது எதிர்ப்பா இல்லாம அதையும் ரசிச்சுக்கிட்டே இதையும் படிக்க முடியுதுன்னா அதையும் ஒரு ரிசெப்டிவ் மோடுன்ற மாதிரி சொல்லலாமா? அதாவது அது அது வந்து நம்ம ரசிக்கக்கூடிய மியூசிக்கா இருக்கிறதுனால ரிசெப்டிவா நமக்கு ஈஸியா யார் வேணாலும் ஏற்றுக்கலாங்கிற மாதிரி இருக்கு. இப்ப நாம வந்து ஒரு மோசமான ஓசை கேட்டாலுமே கூட அதையும் நம்ம வந்து அந்த இசை மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இப்ப ரிசெப்டிவ் மோட்ல இருக்கனே அர்த்தம். கரெக்ட், புரியுது புரியுது. ஏன்னா பெரும்பாலும் ரசிக்கிற மியூசிக்கே எடுத்துக்கிடுவாங்க மோசமான. ஏன்னா போட்டிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா சில ஆடியோ புக் எல்லாம் நம்ம கேட்கறோம், ஆடியோ புக்ல மியூசிக் இணைச்சிருப்பாங்கல்ல. அது வந்து கேக்குற மாதிரி அதை இணையற மாதிரி அதான் இன்னும் கொஞ்சம் லைவ்லியா இருக்குங்கிற மாதிரி மியூசிக் இணைச்சுதான் ஆடியோ புக்கே தயார் பண்ணிருப்பாங்க. இப்ப நாம வந்து அதே நேரத்துல தேவையில்லாததும் வந்தாலுமே அதே அந்த மியூசிக் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரிசெப்டி நேச்சருக்கு போயிட்டோம். புரியுது புரியுதுங்க புரியுதுங்க, ரொம்ப நல்லா சொல்றீங்க, ரொம்ப நன்றி. சரியா, பாலு உங்க கொஸ்டின் ஐயாட்ட பேசுறீங்களா? அன்மியூட் பண்ணட்டானானு? அன்மியூட் பண்ணிருக்கேன் பாலு ஐயா, நீங்க ஐயாட்ட டைரக்டா பேசுங்க. அகைன் பாலு வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதான் ஆக்சுவலா இந்த ரிசெப்டிவ் மோட்ல வந்து ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்க இந்த பிரிஜுடைஸ்லாம் இருக்கு இல்லைங்களா ஐயா, இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நூலாதவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம வந்து எல்லாருக்குமே இயல்பாவே வந்து அந்த பலர்ல போகாம சிலர்ல இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. அதே மாதிரி அந்த குறளும் பாத்தீங்கன்னா 270வது குறள் நினைக்கிறேன், அது வந்து தவம்ன்ற அதிகாரத்துல வருது. அது அந்த அதுல என்ன சொல்றாங்கன்னா, சிலர்ன்றவங்க வந்து செல்வ செழிப்போட இருக்காங்க அப்படின்ற அந்த அர்த்தத்துல வருது. அந்த சிலர் என்ன பண்றாங்கனாக்கா எந்த செயலை செஞ்சாலும் தவமேன்னு செய்யறாங்க அப்படின்ற அர்த்தத்துல வருது அந்த குறள். அப்ப அந்த அந்த தவமீன் செய்யறதுன்றதும் அந்த ரிசெப்டிவ் மோடுன்றதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வருது இல்லையா? அதாவது வி ஆர் ரிசீவிங் எவ்ரிதிங் வித்வுட் எனி ப்ரிஜுடைசஸ், எனி ப்ரீ ஒப்பீனியன், ஸோ தட் நம்ம வந்து ஓப்பனா இருக்கும், ஓப்பன் மைண்ட்ல இருக்கும். ஓப்பன் மைண்ட்ல இருக்கப்பதான் நம்ம எதுவுமே ரிசீவ் பண்ண முடியும். அந்த ரிசீவ் இப்போ ஒன்னும் இல்லை, ஒருத்தங்க பேசுறாங்க ஒரு 100 வார்த்தை பேசுறாங்கன்னாக்கா அந்த 100 வார்த்தையை நம்ம ஃபுல்லா கேட்டாதான் மொத்தமா புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம செயல வந்து புரிய முடியும் இல்லைங்களா? ஈடுபாடோட செஞ்சாதான வெற்றி பெறும். ஈடுபாடு இல்லாம செஞ்சீங்கன்னா வெற்றி பெறாதுல்ல. அப்ப ஈடுபாடோட செய்யறதுக்கு பேரு தவம் சொல்றது. அதனால ஈடுபாடு நீங்க எந்த செஞ்சாலும் ஈடுபாட்டோட செஞ்சீங்கன்னா வெற்றி பெறும்ங்கிற ஒரு மீனிங்ல அத தவத்தினாலதான் வெற்றிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாரு. என்னுடைய கருத்து, எனக்கு தமிழ் பழமைகள் ரொம்ப கிடையாது. அதாவது நம்முடைய இயற்கையான செயல் மோடோட கூட இதுக்கு கொஞ்சம் இயற்கையான தன்மை, இயற்கை தன்மை அதிகம். ரிசெப்டிவ் மோடுக்கு தான் இயற்கை தன்மை அதிகம். இப்போ நமக்கு அது செயற்கை மாதிரி தெரியுது, பட் அதான் இயற்கையானது. இந்த ரிசெப்டிவ் நேச்சர் தான் நம்முடைய மனதினுடைய இயற்கையான நேச்சர். அது ஃபோக்கஸிங்கிறது செயற்கை தான். ஃபோக்கஸிங்கிறது செயற்கை, அதாவது
கஷ்டப்பட்டு செய்யற மாதிரி இல்லைங்களா? அதாவது அதாவது என்னன்னா நீங்க ஃபோக்கஸிங் ஃபோக்கஸிங் மோடுக்கு போறதுனால என்ன ஆயிரும்ன்னா ரிசெப்டிவ் மோடை கொஞ்சம் இழந்துடுற எந்த அளவுக்கு இழந்துடுறோமோ அந்த அளவுக்கு இந்த ஃபோக்கஸிங் மோடு வந்து நம்மளை பிரச்சனையை கொண்டு வந்துடுது. நீங்க ரிசெப்டிவ் மோச்சரை இழக்காம நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒண்ணு. நீ சொன்ன மாதிரி இந்த கிரிக்கெட் பால வந்து ரிசீவ் பண்ணிட்டு ஒரு ஒரு கொஞ்சம் அப்படியே பின்னால் வீசிக்குவாங்க. ஆமா ஆமா. அதே மாதிரி வந்து கராத்தேல கூட வந்து ஒருத்த அடிக்க வந்தா அவங்க கையை பிடிச்சி இழுத்து முதுகு பின்னால தூக்கிட்டு போடுவாங்க. அதே மாதிரி சிலர் பேசும் போது கூட முதல்ல யாராச்சும் ஒரு கருத்து சொன்னாங்கன்னாக்கா ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்ற கருத்துல முரண்படுவாங்க. அது மாதிரி நன்றி நன்றி. சரி வேற யாராவது ஐயாட்ட கேள்விகள் விவாதங்கள் கிளாரிபிகேஷன்? எல்லாரும் ரிசெப்டிவ் மோடுக்கு போயிட்டாங்க. இல்ல இருக்காங்க ஸ்லீப்பிங் மோடு போலயா? வாங்க ராதாகிருஷ்ணா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இது ஒரு நம்ம சப்ஜெக்ட் தான், ஒரு ஜெனரலான க்வெஸ்சன். இப்ப இந்த நம்ம வந்து அகத்தை பொறுத்தவரை விடுதலையில தான் இருக்கோம். எல்லா ஃபீலிங்கையும் ஒரு விடுதல் விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது நம்ம ஃப்ரீயா தான் இருக்கும். அந்த அப்ப அந்த அங்க விடுதலைன்றதுதான் எதையும் பிடிச்சு வச்சுக்காம இந்த எமோஷன்ஸையோ எல்லாத்தையும் விடுறதுதான் இதா இருக்குது. நேச்சராகவும் இருக்கு, அதுதான் நல்லாவும் இருக்கு. இது வந்து அகத்துல இருக்கு. அதே மாதிரி புற வேலையில வந்து பிடிக்க வேண்டியது இருக்கு. சில சப்ஜெக்டையோ ஒரு ஆபரேஷன் ஒரு ஒர்க் பண்றோம்னா அது என்ன செய்யணும்ன்றது வந்து பிடிச்சு வச்சுக்க வேண்டியது இருக்கு. இப்ப இது என்னன்னா அப்ப அந்த விடுதலும் பிடித்தலும் மாறி மாறி நடந்துகிட்டே இல்லையா இருக்கும்? இல்ல வெளியே உள்ளது ஆஸ்பெக்ட் வேற, அகத்துல உள்ளதுங்கிறது வேற. வெளியே உள்ள ரூல்ஸையும் இதையும் போட்டு கம்பேர் பண்ண கூடாது. அகத்துல விடுதல்ங்கிறது கூட நீங்க விடணும்னே அவசியம் இல்லை. நீங்க பிடிக்காம இருந்தாலே போதும், விடுறதுங்கிறது தானாவே நிகழ்வு. அது எல்லாமே மறைஞ்சு போயிட்டே இருக்கு. அதனால அங்க நீங்க மறைய வைக்கணுங்கிற முயற்சியே நமக்கு தேவையில்லை. நாம பிடிச்சு வைக்காம இருந்தா போதும். நீ பிடிக்கிறத விட்டுட்டீங்கனாலே போதும். மொழி நாமளா தான் பிடிச்சு எதையா ஒண்ணு பிடிச்சு போராடிடுறோம். இப்படி பிடிச்சு போராடாம இருந்தனாலே போதும், அதுவா எல்லாமே அதுவா விடைபெற்று. அது கிளியரா இருக்கியா? அதையும் கம்பேர் பண்ண முடியாது. புறத்துல வந்து நீங்க பிடிச்சுதான் செயல்படணும். அங்க தேவையானதை பிடிச்சுக்கணும், தேவையில்லாதது தேவையானதுன்னு ரெண்டு இருக்கு. தேவையானதை பிடிச்சு வச்சுக்கணும், தேவையில்லாத அப்புறப்படுத்தவும் செய்யணும். அது அந்த புற வேலையில வந்து இப்ப தொழில் செய்யறோம்னா தொழில் சம்பந்தமா ஒருத்தர் வந்து காசு கொடுக்கணும், நம்மளுக்கு பணம் வர வேண்டி இருக்கு. அப்ப வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பணத்தை வந்து கேட்க வேண்டியது இருக்கு, இல்ல சம்டைம்ஸ் ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதும் இருக்கு. அந்த இடத்துல ஒரு கன்னிங்னஸும் வர்ற மாதிரி இருக்குது. அதுதான் ஒரு சேலஞ்சிங் பார்த்தா இருக்கியா? இல்ல அது புறங்கிறது வந்து அதுக்குள்ள அணுகுமுறைக்கு தானே வந்தாகணும். செயல்களை பொறுத்த அளவுல செயலுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணும். அதுலதான் நினைச்சோம்னா தர்ம நியாயங்கள்னு வச்சிருக்கிறோம், தர்மப்படி நடக்கணுங்கிறது தான். பண்ணும்போது உள்ளடக்கினதுக்குள்ள வரும். நீங்க அதை தேடி அதை நோக்கி போக வேண்டியது நடக்கும். இல்ல இப்ப ஒரு பல வேலைகள் வேலை பார்த்துட்டு இருக்கோம், பல வேலைகள் இருக்குது. அப்ப வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு வேலையில போக்கஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை மட்டும் போக்கஸ் பண்ணி அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த வேலையை பாக்குறோம். இல்ல அதுவுமே கூட நீங்க அந்த ரிசெப்டிவ் மோட்ல இருந்துகிட்டு எதையாவது ஒன்னு செலக்ட் பண்ணி நீங்க அதை இது பண்றதுக்கும் கூட சான்சஸ் இருக்கு.
அதாவது ரிசெப்டிவ் மோட்ல என்ன செயல்படுறதுன்னா என்ன, ஃபோக்கஸிங் மோட்ல செயல்படுறதுன்னா என்னங்கிறத முதல்ல நீங்க உங்களுக்குள்ள கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்துட்டு நீ ரிசெப்டிவ் மோடுங்கள இருந்துகிட்டே ஃபோக்கஸிங் மோட்ல செயல்பட வேண்டிய அத்தனை வேலைகளையும் இங்க இருந்தே பண்ணும். ஓ நன்றி ஐயா, நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? கேள்வி ஒண்ணும் இல்லைன்னா அது பயங்கரமான அமைதியாயிருக்கு. நாம கேள்வி கண்ணி ஒண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரும் சிங்கப்பூர். வணக்கம் ஐயா, வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. சரி, கடைசியா ஒரு கேள்வியா? இப்ப எனக்கு ஒரு நெருங்கிய சொந்தக்காரங்க ஒரு லேடி தான் இத்தனைக்கும், அவங்க வந்து பாத்தீங்கன்னா எதுமே ரொம்ப அவங்க ஆன்மீகத்திலே கிடையாது, ஆனா எதுக்குமே அழட்டிக்கிற மாதிரியே தெரியல. நேச்சுரலாவே ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க. அவங்க கேட்டாப்ப கூட எனக்கு ஈஸியா மறந்துடணும் அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க தவிர தெரியலன்றாங்க. அவங்க எந்த எந்த இதுல இருக்காங்கன்னு தெரியல. இன்னொரு கோணத்துல பார்த்தோம்னா அவங்க பணத்தையும் ஒரு இன்கம் இதையும் பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. இப்ப அவங்க எந்த இதுலயா இருக்காங்க? இயல்பாவே அப்படி இருக்க மாதிரி இருக்கு. இல்ல சிலவங்களோட நேச்சர் அப்படி அவங்க இயற்கையாவே அப்படி இருக்கலாம் தானே. சரி சரி சரி. குழந்தைகளுக்கும் கூட ஓரளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கலாம். அந்த அளவுக்கு குழந்தைகள்னா சில குழந்தைகள் சில குழந்தைகள் ரொம்ப பிடிவாதமாவும் இருக்கும், சிலது ஈஸியாவும் இருக்கும். ஓரளவு குழந்தை தன்மையும் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கலாம். சரி 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 சரி. அந்த ஆன்மீகமே அவங்களுக்கு எந்த இதுகளையாவது எதையாவது சிறு சிலவங்க இயல்புலயே சிலவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிடுற மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கும். எதுலயுமே ரொம்ப ஒன்னும் இதா இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம சத்தம் போட்டா கூட ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பேசுறப்ப நம்ம சத்தம் போட்டோமா நம்மளுக்கே டவுட் வந்துடும். அந்த மாதிரி பேசுவாங்க, சாதாரணமா வந்துருவாங்க. இத சாப்பாடு கூட எடுத்துட்டு வருவாங்க, சரி சாப்பிடுங்க. அப்ப நம்மளுக்கே ஒரு இதா இருக்கும். ஆனா அவங்க இந்த ஆன்மீகன்றதுலயே இல்ல அவங்க. சரி சரி, அது ஒரு ஆச்சரியமா இருந்தது, அதனாலதான் ஷேர் பண்ணேன். இல்ல பொதுவா ஆன்மீகம்ங்கிறதே உண்மையிலேயே நம்முடைய இயற்கையான நிலையே அதுதானே. ஆன்மீகம்ங்கிறது கூட நாம ஏதோ ஒண்ணு அடைய வேண்டிய நிலை கிடையாது, நம்முடைய இயற்கையான நிலையே அதுதான். அவங்க அந்த நிலையில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். சரி 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 சரி, ரொம்ப நன்றி. ஓகே, ஃபார்மல் க்ளோசிங் போட்டுடலாமா? போட்டுடலாம். சோ அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி ஐயா, அனைவருக்கும் வணக்கம்.